ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். உங்கள் மொபைலில் வந்து யூடியூப் ஆப்பில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்கள் மொபைலுக்கு வர மாட்டேங்குதா? அதாவது யாராவது வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ், இல்லாட்டி லைவ் வந்தால் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமான எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்கள் மொபைலுக்கு வர மாட்டேங்குதா? ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூடியூப் ஆப்பில் இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வர மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூடியூப் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த யூடியூப் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக பார்ப்போம், அனுப்பிச்சுட்டு இந்த ஆப்புக்கு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வராத இஷ்யூஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப்பில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல யூடியூப் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வராது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் யூடியூப் அப்படின்றத சர்ச் பண்ணி யூடியூப் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம், ஆச்சுன்னா இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எல்லாமே எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எனேபிள் இல்லாட்டி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயுமே போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிளில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாலுமே யூடியூப் ஆப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து நம்ம மொபைலுக்கு வராது. ஸோ இதையுமே நீங்கள் ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக யூடியூப் ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வராத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.